ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாகும். பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியால் பல்வேறு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இம்முறை மூலம் ஆடுகள் நோய்வாய்ப்படுதலை குறைக்கலாம். அந்த வகையில் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை குறித்து ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே மாயகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். ஆடு வளர்ப்பில் வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பகல் முழுவதும் வெளியிலே வந்து மேய்ச்சி அப்புறம் உள்ளே வந்து பட்டியில் கட்டி விட்டுருவாங்க, அது ஒரு முகை. அடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் வெளியில் மேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பட்டியில் கட்டி மரையில் அந்த மாதிரி ஏதாவது புல் எல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முழுவதுமே கொட்டிலே வளர்த்து ஆடு வளர்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, முதல் ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, வெயிலில் ஃபுல்லாகவே வளர்க்குறதுனால மழையிலையும் பனியிலையும் படுறதுனால அதுக்கு அதிகபட்ச நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொட்டிலில் வளர்க்குறதுனால வந்து இந்த நோய் வாய்ப்படுறதுலேருந்து நம்ம தவிக்கலாம். அது மட்டும் இந்த கொட்டிலே வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு இதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு என்பது அந்த ஆடுகளுக்கு நோய் வராமல் தவிர்க்கிறது தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடு வளர்க்குறதுல இருக்கிற அந்த வேலை பளுவை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புன்ற ஒரு முறை வந்து ஏதுவாக இருக்குது. பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து அந்த கொட்டகை அமைப்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கொட்டகை அமைப்பது என்பது வந்து நம்ம கிழக்கு மேற்காக கொட்டகை அமைப்பது நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிழக்கு மேற்காக கொட்டகை அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பரனுடைய உயரம் தரமட்டத்திலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு மீட்ரு உயரம் இருந்தால் போதும். அந்த பரண்ணிலருந்து கூரை அமையிறது வந்து 15 அடி உயரம் இருந்தால் போதும். அந்த பரண் அமைக்கும்போது தென்னரீப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம அந்த பரண் அமைக்கலாம். ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் உள்ள இடைவெளி குறைஞ்சபட்சம் 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதாவது அது எதுக்குன்னா, ஆட்டுடைய புழுக்கையும் ஆட்டு யூரின் மூத்திரம்னு சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து நேரடியாக வந்து தரையில் போடுறதுக்கு, அந்த மேலே இல்லாமல் தரையில் போயிடுச்சுன்னா மேலே எந்த வித அசுத்தமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ரீப்பருக்கு அந்த கேப்பு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து இது மட்டும் இல்லாமல், ஒரு ஆடு நம்ம எத்தனை ஆடு வளர்க்க போகிறோமோ அத்தனை ஆடுக்கு அளவுக்கு நம்ம வந்து கொட்டைக்கு அமைக்கணும். ஒரு பெட்டை ஆட்டுக்கு தேவையான அளவும் பார்த்திங்கன்னா 12 சதுரடி இருந்தால் போதும். ஒரு கெடா ஆட்டுக்கு 15 சதுரடி இடம் இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எத்தனை ஆடு வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம கொட்டைக்கு அமைக்கணும். தண்ணி தொட்டி தீவன தொட்டி அமைப்பது முக்கியம். இந்த தண்ணி தொட்டி தீவன தொட்டியை பொறுத்தளவு குறைஞ்சபட்சம் 5 அடியிலேருந்து 6 அடி நீளமும் 1 அடி ஆழமும் இருந்தால் போதுமானது. அந்த அமைக்கும் போது அதை அந்த தண்ணி தொட்டியும் தீவன தொட்டியும் வைக்கும் போது இந்த பரண்ணிலிருந்து கொஞ்சம் உயரமாக வைக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பரண் பக்கமாக வச்சுட்டிங்கன்னா அந்த ஆடு வந்து யூரின் போகிறதெல்லாம் வந்து அதிலே போகிறதுனால அந்த தண்ணி தொட்டி தீவன தொட்டி வந்து வீணாகிடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 1 அடி 2 அடி கொஞ்சம் ஹைட்டு வச்சு நம்ம அந்த தீவன தொட்டியும் தண்ணி தொட்டியும் அமைப்பது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆடுகளுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை. தீவனத்தை பொறுத்தவரையிலும் ஆடுகளுக்கு 3 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். ஆடு வளர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நம்ம புல்வை நாமளே உற்பத்தி செய்து ஆடுகளுக்கு கொடுப்பது நல்லது. ஒரு 10 இடம் இருந்ததுன்னா ஒரு 4 வகையான புல்வகை தீவனம், அதாவது தீவனத்தில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. புல்வகை தீவனம், தானிய வகை தீவனம், பயிர் வகை தீவனம் மற்றும் மரவகை தீவனம். பார்த்திங்கன்னா, புல்வகை தீவனம் அதாவது கோ 4 சொல்லுவாங்க, பாஜ்ரா நேப்பியர் கோ 4 புல்வகை தீவனம். அதே மாதிரி கோ FS 29 சொல்லுவாங்க, இது தானிய வகை தீவனம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் வகை தீவனத்தில் வந்து நம்ம குதிரை மசால், வேலி மசால் இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம். மர வகையில் வந்து அகத்தி மரம் இருக்குது, அந்த விதையை வச்சு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, பயிர் வச்சு தீவனம் ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, எவ்வளோ அளவு நம்ம வந்து பசுந்தீவனம் ஆடுகளுக்கு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 3 கிலோ கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 3 கிலோ வந்து 4 கிலோ கொடுக்கலாம். அந்த 3 கிலோவில் வந்து
ரெண்டு மடங்கு வந்து புல் வகையும் தானிய வகையும் சேர்ந்த தீவனமும் ஒரு மடங்கு வந்து மர வகையும் பயிர் வகையும் சேர்ந்த தீவனமும் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் சொல்லுவாங்க. உலர் தீவனம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டுக்கு அரை கிலோ கொடுத்தா போதும். அடுத்து அடர் தீவனம். அடர் தீவனத்தில் வந்து அதிகபட்ச புரதச்சத்து இருக்குது. அதிலே வந்து கலப்பு அடர் தீவனம் மாத்தினா வைட்டமின்ஸு, தாது உப்பு கலவை, அது இல்லாத சாதா உப்பு இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால அதோடய உற்பத்தி திறன் அந்த ஒரு ஆடு வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுமோ, அதாவது உற்பத்தி திறன் அதிகப்படுத்துமோ அந்த அளவுக்கு அடர் தீவனம் கொடுக்கறதுனால நம்ம அதிகப்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நோய் மேலாண்மை பற்றி நம்ம பார்க்குறோம். நோய் மேலாண்மை பார்த்திங்கன்னா அதாவது ஒட்டுண்ணிகால் வரும் நோய் இருக்குது, பாக்டீரியாவால் போல வர நோய் இருக்குது, அப்புறம் வந்து வைரஸ் நோய் இருக்குது. இப்போ ஒட்டுண்ணிலே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான நோய், அதாவது அக ஒட்டுண்ணி புற ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. அக ஒட்டுண்ணினா உடம்புக்குள்ளே வர ஒட்டுண்ணி நோய், புற ஒட்டுண்ணா உடம்புக்கு வெளியில் இருக்கிற பூச்சிகளால், தெள்ளு பூச்சி போன்ற சொறி பூச்சி போன்ற புற ஒட்டுண்ணினால் வர நோய் இருக்குது. சார், அக ஒட்டுண்ணிலே பார்த்திங்கன்னா மூன்று வகையான, அதாவது அக ஒட்டுண்ணி ஒட்டுண்ணின்றது புழுக்கள், அது புழுன்னு பார்த்திங்கன்னா மூன்று வகையான புழு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா உருண்டை புழு, தட்டைப்புழு, நாடாப்புழு. இந்த புழுக்களை வந்து உடம்புல இருக்கிறதுனால இப்போ உருண்டை புழுன்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், உருண்டை புழு உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா ஆடுகள் வந்து வயிற்றுப்போக்கு, ரத்த சுவகை, அப்புறம் உடல் உற்பத்தி அதிகமாக இல்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும். அதே பார்த்தீங்கன்னா தட்டைப்புழு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மேய்ச்சல் போகிற நம்ம ஆடுகளுக்கு வந்து இந்த தட்டைப்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது குளம் குட்டை இருக்கு பக்கத்தில் வந்து இந்த தட்டைப்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். தட்டைப்புழுவில் பார்த்தீங்கன்னா ஈரலை தாக்கிற தட்டைப்புழுவும் இருக்குது, அப்புறம் வயிறில் இருக்கிற தட்டைப்புழுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாடாப்புழு பார்த்திங்கன்னா இது அதிகபட்சம் சிறுகுடலில் வந்து தாக்கி வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனைகளெல்லாம் நாடாப்புழு வரும். இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து குடற்புழு நீக்க நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். குடற்புழு நீக்க வந்து விவசாயிகள் செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகள் இதை வந்து பின்பற்றுறாங்க, ஒரு சில விவசாயிகள் இது தேவையில்லாத வேலைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதில் குடற்புழு நீக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த குடற்புழு நீக்க பண்ணுறதுலே ஒரு சில விவசாயிகள் பண்ணுறாங்க, ஆனால் எப்பொழுதுமே பண்ணாலும் சரி ஒரு குடற்புழுக்கான நீக்கத்துக்கான மருந்து மட்டுமே கொடுத்துட்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, டாக்டரை சந்திப்பாங்க, அந்த குடற்புழு நீக்கத்துக்கு வந்து மருந்து கொடுக்குனா அந்த டாக்டர் வந்து அந்த டைமுக்கு இருக்கிற மருந்தை கொடுத்துருவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு நாடா புழுவோ, தட்டைப்புழுவோ, இல்லை உருண்டை புழுவோ, இந்த புழுக்கள பிரச்சனைகள் மட்டுமே தீர்க்கிறதா இருக்குது. அதனால் விவசாயிகளை வந்து விழிப்புணர்வு இருக்கணும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான புழுக்களையும் வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி தரோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு குடற்புழு நீக்க அட்டவணைன்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா முத முதல்ல ஆடு குட்டி போட்டு ஒரு 15 நாளில் வந்து நம்ம குடற்புழு நீக்கத்தை ஆரம்பிக்கலாம். அந்த மருந்துகளும் ஒரு அதாவது விதவிதமான மருந்துகள், நாடாப்புழுக்கு தனியாக இருக்குது, தட்டைப்புழுக்கு தனியாக இருக்குது, உருண்டைப்புழுக்கு தனியாக இருக்குது, இந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அதாவது என்னென்ன மருந்து பார்த்திங்கன்னா 15வது நாளில் வந்து அல்பண்டசால் என்ற ஒரு மருந்தை கொடுக்கணும். ஒரு மாதம் முடியல வந்து பார்த்திங்கன்னா பைப்ரசின் என்ற ஒரு மருந்தும், 3 வந்து ஃபென்பண்டசால், 6 லெவேமசால், 9 மறுபடியும் ஃபென்பண்டசால், 12வது ஆக்சிக்ளோசனைட். இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெடியூலை நம்ம ஒரு அட்டவணையை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான இந்த குடற்புழு நீக்கத்தை பண்ணிங்கன்னா எந்தவித குடற்புழு தாக்கமும் இல்லாமல் ஆடு வந்து தன்னுடைய முழு உற்பத்தி திறனை கொடுக்கும். இந்த 12 அப்புறம் ஒரு வருஷம், ஒரு ஆட்டுடைய வயது 1 அப்புறம் 2 ஒரு முறை குடற்புழு நீக்கம், இந்த மாதிரி இருக்கிற மருந்தை வந்து மாற்றி நம்ம கொடுக்கறதுனால குடற்புழு நீக்கம் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் குடற்புழு தாக்கம் இல்லாமல் முழு உற்பத்தி திறனை ஆடு நமக்கு அளிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆடுகளை தாக்குற, வெள்ளாடுகளை தாக்குற நோயின்னு பார்த்திங்கன்னா பிபிஆர் என்ற ஒரு நோய் இருக்குது, அப்புறம் கோமாரி நோய், துள்ளுமாரி நோய், அடைப்பான், தொண்டை அடைப்பான் போன்ற நோய்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில நோயை வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கட்டுப்படுத்திடலாம். அதாவது பார்த்திங்கன்னா பிபிஆர் என்ற நோய், இந்த பிபிஆர் நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து என்ன பண்ணால் ஒரு டைம் வந்து போச்சுன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு எல்லா ஆட்டுக்கும் அதை பரவி அந்த கொட்டைகள் இருக்கிற அத்தனை ஆடு இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 100 கூட சேர்த்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபிஆர்ன்ற நோய்க்கான தடுப்பூசி ஒரு 3-4 ஒரு ஆடு வந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது அப்போ வந்து இந்த தடுப்பூசி போகிறது நல்லது. அதே மாதிரி கோமாரி நோய் தடுப்பூசி நம்ம போகிறது நல்லது. ஒரு 3
துள்ளுமாறி நோயும் 3 மாதம் வயசில் நம்ம போடணும். இந்த மாதிரி நம்ம தடுப்பூசி போடுறதுனால இன்னும் வர்ற நோயை வந்து முன்னாடியே நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த மாதிரி நான் சொன்ன கொட்டகை அமைத்து தீவன மேலாண்மை பின்பற்றி நோய் மேலாண்மையை பின்பற்றி தகுந்த அளவு வந்து தடுப்பூசி போட்டு தாதுப்பு கலவையெல்லாம் கொடுத்து நம்ம வளர்த்தோம்னு பார்த்திங்கன்னா ஆடுகள் ஆடு வளர்ப்பில் வந்து நல்ல லாபம் பெறலாம். இந்த மாதிரி பின்பற்றி நீங்களும் நான் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி பின்பற்றி லாபம் பெறணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் கே மாயகிருஷ்ணன் அவர்களை 0979010008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.